பேக் ஜி ஃபேம் மச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வண்டியை வந்துட்டு நம்பர் பிளேட்டு ஒரு வழியாக ஒட்டிடலாம். ஹாரன் சவுண்டு, நம்பர் பிளேட் ஒட்டுறதில்ல, நம்பர் பிளேட் மாற்றுறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நார்மலான ஒரு நம்பர் பிளேட்டு, பிகாஸ் நம்ம ஐடி கிளம்புறதுக்காக டைம் கம்மியாக தான் இருக்குது. அண்டு கம்பன்லேருந்து ஷோரூம்லேருந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வரும்ல, அந்த இதுதான் நம்ம மாற்றணும். பட் இப்போதைக்கு அது வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு இதை நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நம்பர் பிளேட் கிடைக்கிறதாக வந்திருக்கோம். நம்ம இங்கே ஒட்டிட்டு சைட்டில் நம்ம கொஞ்சம் சின்ன நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் ஜெஸ்டுகளாட்டா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டிக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரில. ஒருத்தர் ஃபால்கன் வை, ஃபால்கன் வைனாரு, அது ஆல்ரெடி ஒருத்தர் வச்சிருக்காரோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அதனால் இப்போ நான் போல்ட் வாங்கிட்டு வரேன். முதல்ல போல்ட் வாங்கிட்டு நம்பர் பிளேட்டை ஒட்டுவோம். வண்டி நம்ம வண்டிக்கு நல்ல பேராக சூஸ் பண்ணி சொல்லுங்கள். நிறையா பேர் சும்மா உருட்டு சுல்தான் உருட்டு பைக் அது இதுன்னு சொல்லி வழக்கம் போல் கலாய்ச்சிட்டு போயிட்டீங்க. இஷ்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இஷ்டம் கலாய்க்கிட்டும். அண்ட் இப்போ போயிட்டு சின்ன சின்ன போல்ட் இருக்குது, அதை வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம். வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. ஸோ அதை கொடுக்க கொடுன்னு உள்ளே போயிட்டு, எதுக்குப்பா சும்மா யார் நடிக்கிறாரு? அங்க ஒருத்தர் கூப்பிடறதுக்கு ஒரு இங்க ஆரன் மேல ஆரன் அடிக்கிறாரு. இந்த கடை தான். ஸோ நம்ம போல்ட் வாங்கிட்டு ஓடி வந்துடலாம். இருங்க, வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொஞ்சம் போல்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. கடைக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வண்டிக்கு மாட்டும் போது தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ வாங்க, இதில் ஃபிட் பண்ணி பார்ப்போம் ஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நன்றி நம்பர் பிளேட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா ஆசைக்கு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலான்னு எழுதி கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஒரு முதல் முறையாக ரைடு போகிறேன், அதனால் இந்த மசாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்ட போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அவர் வெஹிக்கிள் நம்பர். ஸோ நல்லாயிருக்கா, நம்ம சூஸ்லாம் பண்ணல, அதுவாக ஜென்ரேட் ஆச்சு, இது தான் நமக்கு கிடச்சிச்சு, வேறு வழி இல்லைன்னு. இது ஓகேவா இல்லையன்றதோ மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள். TN15ME 5317 ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிச்ச நம்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகலன்னா வேறு யாருக்காவது இந்த நம்பர் செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். Thank you.
ஸ்டிச்சிங் மட்டும் தேவையில்லாத அதில் எடுத்துருவோம் வெளியே. சூப்பர்ப்பா, நான் நான் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க இப்போ. சுல்தான் கா பச்சா அப்படியே பிடிச்சி டைப் பண்ணனு வச்சுக்க, பஞ்சிங் ஆயிடும். பஞ்சிங் ஞாபகம் வச்சுக்கோ மச்சா. அது ஓபன் பண்ணலையா இன்னும்? அதுக்குள்ள லூஸ் ஆகி தூங்கிடுச்சுரா. ஸ்டிக்கர்கள்லேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போனேன். அந்த கடைக்கு போயிட்டு இருக்கேன், அது எங்கே சங்க சங்கம் சவுண்ட் வரும்போது வரும்போது பார்க்க இது லூஸ் ஆகி வாசல் வந்தீங்க வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே போகிற வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ சர்வீஸ் பண்ண கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருந்து தலைவர் பண்ணி கொடுப்பாரு. இவரை யார் யாரும் இல்லை, என் தம்பி தான். ஓகேவா? ஸோ எனக்கும் அப்படி தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ டக்கு டக்குன்னு என்ன இருக்கோ நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குப்பா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டே நீங்கள் எந்த வண்டி வேணும் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது, டோட்டலாகவே எந்த வண்டி டெஸ்ட்டையும் பார்க்கணும், எவ்வளோ டீட்டெயில், என்ன எது லோன் லோன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இஎம்ஐயா இல்லை ரெடி கேஷாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படி பண்ணலாம், எப்படி பெஸ்ட்டாக இருக்குன்றத கூடவே நின்று உங்களுக்கு எல்லாம் பக்கமாக பண்ணி கொடுப்பாரு. ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தேடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எதுவும் அப்டேட்டு ட்ராப் போட்டுக்கலாம். அது தனிக்கிறது நல்லது. சுஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. ஸோ பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டாச்சு, ஃப்ரண்ட்லேயும் போட்டாச்சு, நம்பர் பிளேட்டு பழசு. ஸோ ஒரு 200 ருபீஸ்க்கு ரெடி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ வீட்டில் வச்சிடலாம். இதில் மசாலாலாம் அழகாக எழுதி வாங்கிட்டு வந்தேன், வேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் பரவாயில்ல, எனக்கு அந்த மறுபடியும் இது தேவைப்படும், அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வண்டி டோட்டலி ரெடி. அது ஒர்க்கு முடிச்சுட்டு சூப்பர் பெஸ்ட்ரோவில் ஒரு குட்டி சமோசா. இப்போ இதை போட்டுட்டு நம்ம ஏரிக்கு போவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு ஏறிக்கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம ஓர் இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ரைடுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்தே, பட் ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலான்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக நம்ம நம்பர் பிளேட் கம்பெனிலேருந்து வந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் நம்பர் பிளேட்டே வந்துருச்சு. அது தெரியாமல் நம்ம அவசரப்பட்டு இந்த நம்பர் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரைடுக்காக நம்ம ரெடி பண்ணது ஒரு லிவர் ப்ரொடெக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நம்ம வண்டி லுக்கு நல்லா இருக்கணும், ப்ளஸ் நம்மளோட சேனல் நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கலாட்டான்னு இந்த பக்கம் யூடியூபும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இந்த நம்பர் பிளேட், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமுடைய நம்ம ஐடி. ஸோ இது பக்காவாக மென்ஷன் பண்ணியாச்சு. இதுதான் ஓவரால் இது. இதில் வந்து நம்ம எதுவுமே ஸ்டாக்லேருந்து கலட்டுறது போகிறது அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம பண்ணாமல் ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்ன சொல்கிறது, இந்த ஓவராலாக நம்ம கம்பெனியோட வண்டியை கெடுக்காமல் அழகாக வந்து இருக்கிற ஸ்டாக்லேயே சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஆட் தான் பண்ணியிருக்கோம். கம்பெனி வண்டியிலேருந்து நம்ம எதுவுமே பிடுங்கலை. ஏன்னா சார் நிறைய பேர் ஆல்ட்ரேஷன்ன்ற பேரில் இதை பிடுங்குறது அதை பிடுங்குறது. ஏன்னா கேடிஎம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் பார்ப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு நம்ம பசங்கள்லாம் தூக்கிடுவானுங்க. இண்டிகேட்டருக்கு பதிலாக ஏதாவது 10 ரூபா லைட் ஸ்ட்ரிப்பை வாங்கிட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா
லைட் ஸ்ட்ரிப்பை வாட்டி மாட்டிக்குவானுங்க. ஸோ நம்மளுக்கு அது பண்ணால் இப்போதைக்கு விருப்பம் இல்லை, அதனால ஸ்டாக்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்தது எனக்கே தெரியலைங்க. அப்புறமா இங்கே நம்ம கனெக்ட் பண்ணோடனே என்னோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஃபோன் வந்தோடனே ரைட்டில் இருக்கேன், என்னோட ஃபோனில் ஹெட்செட் ஏதாச்சும் நான் ப்ளூடூத் மாட்டியிருந்தேன் அப்படின்னா இதிலருந்தே நான் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், சைட் பை சைட் நேவிகேஷன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. மற்றபடி ஓவரால் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ டிஆர்எல் ஆஃப் பண்ணிவிடுவோம், சாரி ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம், வண்டியும் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்காவாக ஆஃப் பண்ணியாச்சு. ஓவராலாக நம்ம வண்டி இதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது ரைடு எப்படா போகிற அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கேட்பீங்க. இப்போ நம்ம ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரைடு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கேமராவுக்கு மட்டும்தான் வெயிட்டிங்கு. ஏன்னா இந்த வாட்டி ஒரு நல்ல வண்டி வச்சுருக்கோம், நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கேமரா இருக்கணும். ஸோ அப்போது தான் Insta360 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் இருந்துச்சு, அது இன்னமும் இருக்குது. அதில் மைக் அடாப்டர் தொலைச்சிட்டோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் எடுத்தால் தான் நமக்கு அந்த வைட் ஆங்கிள்லேருந்து எடுத்து எல்லாமே ஸோ பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாங்கின வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ கீப் இதேமாரி சப்போர்ட் கொடுங்க. இப்போது நம்ம ரைடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் ரெடி ஆகிடுச்சு, வண்டி ரெடி ஆகிடுச்சு, ஆக்சசரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு வந்து பூட்டும் இந்த நெக் கார்டாக நீல் கார்டாக சொல்லுவாங்களே அந்த கார்டு மட்டும்தான் இப்போ மிஸ்ஸிங்கு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ரெடி. அது வந்து நம்ம எங்கே வாங்கிடுவோம் அப்படின்னா இப்போ நம்ம மும்பை போகிறோம்ல, ஸோ அந்த மும்பை போகும்போது ஆன் தி வேலை கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா மும்பை போய் நம்ம டைரெக்டாகவே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோவாக்கு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் சம்பவம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோவாக்கு ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு 4000 ரூபாய்க்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3000 ரூபாங்கிறது 3500 ரூபாங்கிறானுங்க. இது ஒருத்தே கிடையாது மொக்க ரூமுக்கு. அதனால் இப்போ இந்த நியூ இயர் டைமே இது ஒரு 15 தேதிக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இது கேன்சல் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாகவே மும்பை ரைடு கிளம்புறோம். ஸோ மும்பை ரைட்லேருந்து அந்த ஆதரவு இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நம்ம ரைடை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய அப்டேட்டு ஓவராலாக. ஸோ இப்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வண்டி இப்போ நம்ம ஸ்டாக்கில் இருக்கிறத குட்டி ஆல்ட்ரேஷன் மட்டும்தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணதால் வண்டிக்கு லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வண்டியோட லுக் வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். இப்போதைக்கு கிளம்புவோமா, வாங்க போகலாம். ஓகே ஜி ஃபேம், ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் உட்காந்தாச்சு. இந்த விஷயம் இதுதான். நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு கிளம்பும் போது தான் நம்மளுது என்ன இதுன்னு சொல்லி தெரியும். அது நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆல் ஓகே. ஒரு ஃபெஃபிக் குயிக் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. பிகாஸ் இந்த கவர் ஒரு வேலை பிடுங்கி விழுந்துச்சுன்னா நம்பர் பிளேட் அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துரும், அது நம்மளுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். கீழே வந்து டிஆர்எல் எரியுது லைட்டாக, தெரியுதா உங்களுக்கு? கிட்டே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக எரியும். அப்பர் டிப்பர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ரூமுக்கு போகலாம். அண்ட் அடுத்த கட்ட பண்ணலாம், வாங்க ரைடுக்கு முதல்ல கிளம்புவோம். பாய்.